பட் என்னன்னா கிளைமேக்ஸ் என்ன கொஞ்சம் நல்லா வச்சிருக்கலாம் அவ்வளோ. மற்றபடி சூப்பர் படம், நல்ல படம், எல்லாரும் பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக யாரும் இதெல்லாம் பண்ணிக்க வேண்டாம், நான் வந்து வெறித்தனமான தனுஷ் ஃபேன், நான் கண்டிப்பாக சொல்ல விரும்புகிறேன். நான் ஒன்று எதுவும் சொல்லலை, பட் சூப்பர் படம், நல்ல படம். தனுஷ் உங்களுக்கு எவ்வளோ ஏன் நான் எல்லாம் வந்து இப்போ தான் வந்து ஒரே ஃபேன்ஸ். அசுரனுக்கு அப்புறம் எல்லாம் தனுஷ் ஃபேன்ஸ்லாம் அதிகமாக மாட்டாங்க. நம்மளாம் இவ்வளோ ஒன்று சின்ன வயசுலேருந்து தனுஷ் ஃபேன்ஸ் தான். அதெல்லாம் நான் பிறந்து நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து தனுஷ் ஃபேன் தான். ஸோ வந்து அதெல்லாம் நான் குறையே சொல்ல மாட்டேன். தரமான படம், நல்ல படம். என்ன பொன்னியின் செல்வன் கூட இது ரிலீஸ் பண்ணியிருக்க தேவையில்லை தான், பட் கண்டிப்பாக இது தனியாக வந்திருக்க வேண்டிய படம். அஞ்சு நாள் டார்கெட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பட் ஆனால் இது தனியாக வந்துருந்தால் இன்னும் சூப்பராக இருந்துருக்கும், கண்டிப்பாக நல்லா இருந்துருக்கும். செம்மையாக இருக்கும். ஃபைவ் தான் ப்ரோ, ஃபைவ்க்கு ஃபைவ் தான். தலைவர் பாரு, அது நெகட்டிவ் ரோல் படத்தில் வில்லன் மாதிரி பண்ணி சொல்கிறாங்க. பயங்கரம், பயங்கரமாக இருக்கு. யுவன் மியூசிக், யுவன் மியூசிக், பிஜிஎம் பயங்கரம். படம் பார்க்கலாம், ரொம்ப எக்ஸைட் பண்ண மாதிரிலாம் இல்லை, ஓகே தான். சும்மா ஜாலியாக பார்க்கலாம். நாளைக்கு வந்து வந்துச்சுன்னா இந்த படம் இருக்குமான்னு தெரியல. படம் அருமையான படையா, ஃபர்ஸ்ட் வாட்ச் பாருங்க. பயம் காட்டுறாங்க, எல்லாம் உட்கார வச்சு. அப்படியே சீட் எஜ்லயே உட்கார வைக்கிறாங்க. அந்த பிஜிஎம் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அடுத்த சீன் அந்த ரெண்டாவது தனுஷ் காட்டும் போது எப்ப காட்டுவாங்க, எப்ப காட்டுவாங்க, அந்த ஃபீல் அப்படியே ஃபுல்லா வச்சிருக்காங்க. அது ரெண்டுமே சொல்லிக்க சரியான இது. செல்வா சார், யுவன், டி காம்போ, மூணுமே அல்டிமேட் ஹிட்டு வந்துகிட்டே இருக்கு. இப்போ பார்ட் டூ இருக்கு. தனுஷ் பிரிச்சிட்டாரு, ஆக்டிங்கில் பிரிச்சிட்டாரு. யுவன் பிஜிஎம் எல்லாருமே மீம்ஸ் போடுவாங்க. யுவன் என்ன நைன்டிஸ் யுவன் வரல, யுவன் வரலன்ட்டு. இப்போ யுவன் நான் யாருன்றது இந்த படம் பார்த்தோன்னு தெரியும். பிஜிஎம் இன்னொன்றும் செதில் செதிலாக இருக்குது. தயவுசெய்து போய் பாருங்கள், பார்ட் டூ வருது, தயவுசெய்து மிஸ் பண்ணாது. தனுஷ் ஆக்டிங்கா, யுவன் பிஜிஎம்மா? எப்படி சொல்கிறது, இப்போ இந்த கண்ணு முக்கியமா, இந்த கண்ணு முக்கியமானு கேட்டால் எப்படி சொல்லுவீங்க? ரெண்டு கண்ணு முக்கியம் தானே சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எது முக்கியம்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பவர் பேக்டாக இருந்துச்சு, போர் அடிக்கல. இப்போ வர எல்லா படமும் த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இருக்கு, ஆனால் இது டூ ஹவர்ஸில் க்ளீனாக கிறிஸ்டலாக கரெக்ட் சொல்லிட்டாங்க, வேற லெவலில் இருந்துச்சு. அதான் ஆக்டிங், நடிப்பின் நாயகன், நடிப்பின் அசுரன் சொல்லிட்டேன் அதிகமாக. என்ன சொல்கிறேன், அவ்வளோதான். அது அது ஒன்று போதும். அவருக்கு வந்து டைட்டில் இல்லை, நடிப்பின் அசுரன் வேணால் ஒன்று கொடுக்கலாம். அது கொடுத்துட்டு அவர் வந்து வரலாம் கண்டிப்பாக. படம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு ரெண்டு மணி எக்ஸாம் எழுதுவோம், நல்லா படிப்பான். இருந்தாலும் தலைவர் படம் நீங்க பார்த்தாப்ல 100 கிலோமீட்டர் மேல இருந்து நாங்க வந்து பாரு தலை, ரோஹினி தியேட்டர்ல இருந்து வரோம் தலை, அங்க இருந்து வரோம் தலை, வேற லெவல் தலை படம். இட் வாஸ் வெரி குட். தனுஷோட ஆக்டிங் எப்படி இருந்தது? வேற லெவல்ல இருந்தது. என்ன தனுஷோட ஆக்டிங், வில்லன் தனுஷா இல்ல சாஃப்ட்டா தனுஷ் ப்ளே பண்ணிருக்காரு? ரெண்டு பேருமே வந்து லைக் ரெண்டு கரெக்டருமே அவர் வந்து நெயில் பண்ணிருக்காரு. லைக் அவ்வளவு சூப்பரா இருந்தது ரெண்டு கரெக்டருமே. ஸ்டோரியா எப்படி உங்களை எங்கேஜ் பண்ணிச்சா இல்லை ஸ்லோவாக இருக்க மாதிரி எதுனா? எங்கேஜ் பண்ணிச்சு, பயங்கரமாக எங்கேஜ் பண்ணிச்சு. ஸோ ஃபைனலாக இவன் அவங்களோட மியூசிக்லாம் பிஜிஎம்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லவா வேணும்? அவர் வேலையை அவர் சூப்பராக செஞ்சுட்டாரு. நீங்கள் யார் ஃபேன், இவனுக்காக வந்தீங்களா இல்லை தனுஷ்காக? மூணு பேர் ஃபேனும் தான், பட் தனுஷ்
அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. நாளைக்கு ஒரு படம் வரப்போகுது, அதெல்லாம் தாண்டி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றது அது எனக்கு தெரியல. பட் தென் அவர் பண்ண வேண்டியதை அவர் சூப்பராக செஞ்சுட்டாரு. ஸோ அவுட் ஆஃப் டென்னுக்கு தனுஷ் ஃபேனாக இல்லாமல் காமன் ஆடியன்ஸாக என்ன மார்க் கொடுப்பீங்க? தனுஷ் ஃபேனாக இருந்து அவரை உள்ளே வச்சுட்டு ஒரு காமன் ஆடியன்ஸாக சொல்லுவாங்க 10. படம் வந்து தரமான படம். யுவன் செல்வராஜா மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஜிஎம் வந்து படத்துல ரொம்ப வெயிட் ஆனா அது அவர் ஒண்டிதான் படத்துல தூக்கி நிப்பாட்டி வச்சிருக்காரு. திருச்சியில இருந்து வந்திருக்கோம். தலைவர் பார்க்காம நினைச்சேன். இல்ல தலைவர் ரோஹன் தடுக்க வரலாம்னு பார்த்தேன், ஆனா தலைவர் வரல. ஆனா ஓகே பரவாயில்ல, ஆனா படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. யுவன் சங்கரா மியூசிக் வந்து அல்ட்ரா வேற லெவல். படத்தை எதுவுமே புக் ஆகல. இப்போ பார்த்தா கன்ஃபார்ம் படத்தை பார்த்துட்டு வந்து பாருங்க ப்ரோ. சொல்ல வார்த்தையே இல்லை ப்ரோ. வேற மாதிரி இருக்குது ப்ரோ படம். நீங்கள் உள்ள வந்து பாருங்க. தலைவர் செல்வராகவன் தனுஷ் யுவன் மூணு பேரும் அந்த காம்போ சரியான காம்போ ப்ரோ செஞ்சுருக்காங்க. படத்தை வேற மாதிரி இருக்குது ப்ரோ படம். நல்லா பாருங்க. இதுக்கு கன்ஃபார்ம் பிளாக் பியூர் பிளாக் பஸ்டர். எப்படி பியூர் பிளாக் பஸ்டர் ப்ரோ? வேற மாதிரி அடிக்கும் வசூல். இப்போ பொறுமையாக போக 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 அடிக்கும். தானு சொன்ன மாதிரி தான் தானு சார். நீங்கள் சொன்னது கூட நான் போயே நினச்சேன், ஆனால் கன்ஃபார்ம் உண்மை தான். வேற மாதிரி ப்ரோ படம், வேற மாதிரி ப்ரோ வைப்ல. அந்த கட்டவுட, அந்த கட்டவுட காயில பார்த்து வெறுப்பாயிட்டேன். இவ்வளோ இவ்வளோ பெரிய ஆகுதுடா அப்படின்ட்டு வேற மாதிரி வச்சுருக்காங்க. யுவன் மியூசிக் யுவன் யுவன் மியூசிக் வந்து சொல்லவா வேணாம் சொல்லுங்க. யுவன் மியூசிக்னாலே வேற மாதிரி இருக்கும். இதில் இன்னும் வேற மாதிரி காட்டிருக்காரு ப்ரோ. தனுஷ் ஆக்டிங் நம்ம இல்லை இல்லை தனுஷ் ஆக்டிங் சொல்லுவா வேணும். அசுரன்ல இன்னும் காட்டுறாரு. இதில் இன்னும் வேற மாதிரி காட்டுறாரு. வேற மாதிரி இருக்கும்.